ஹாய் குட்டீஸ், தமிழ் மூன்றாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் இருக்க மூன்றாம் பாடம் தனித்திறமை. லாஸ்ட்டு கிளாஸில் தனித்திறமை என்னன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ தனித்திறமை லெசனில் இருக்கிற பயிற்சியை நாம் பார்க்கலாம் வாங்க. சரியான விடையை எழுதுக. முதலாவது, தகுதி இச்சொல் உணர்த்தும் பொருள். டேஷ் ஆ தரம், ஆ எதிரிகள், இ கரம், இ வரம். சரியான விடை ஆ தரம். இரண்டாவது, பகைவர்கள் இச்சொல்லின் எதிர்ச்சொல். டேஷ் ஆ நண்பர்கள், ஆ எதிரிகள், இ அயலவர்கள், இ சகோதரர்கள். சரியான விடை ஆ நண்பர்கள். மூன்றாவது, பனி இச்சொல் உணர்த்தும் பொருள். டேஷ் ஆ வாழை, ஆ வாழை, இ வேலை, இ வாழை. சரியான விடை இ வேலை. நான்காவது, படைத்தளபதி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. டேஷ் ஆ படை கூட்டல் தளபதி, ஆ படை கூட்டல் தளபதி, இ படையின் கூட்டல் தளபதி, இ படைத்த கூட்டல் தளபதி. விடை ஆ படை கூட்டல் தளபதி. ஐந்தாவது, எதை கூட்டல் பார்த்தாலும் இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். டேஷ் ஆ எதை பார்த்தாலும், ஆ எதை பார்த்தாலும், இ எதை பார்த்தாலும், இ எதை பார்த்தாலும். சரியான விடை இ எதை பார்த்தாலும். ஆ முறை மாறி உள்ள சொற்களை முறைப்படுத்தி தொடர் உருவாக்குக. முறை மாறி உள்ள அப்படின்னா என்ன? நம்ம மொழியோட நோக்கம் என்ன? இதில் இருக்கிற கருத்துக்களை தெளிவாக எளிதாகவும் எழுதவும் படிக்கவும் நம்மளுக்கும் தெரியணும், மற்றவங்களுக்கும் சொல்லணுன்றது தானே. இப்போ இங்கே சொற்களை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க, நாம் இதை வரிசைப்படுத்தி எழுதணும். முதலாவது, காட்டில் விலங்குகள் நடந்தது கூட்டம். விடை காட்டில் விலங்குகள் கூட்டம் நடந்தது. இரண்டாவது, முயல் ஓடும் வேகமாக அதி. விடை முயல் அதிவேகமாக ஓடும். மூன்றாவது, கூடாது யாரையும் போட எடை குறைவாக. விடை யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது. நான்காவது, இரவு காவல் நீங்கள்தான் அமைச்சர் ஆந்தையாரே. ஆந்தையாரே நீங்கள்தான் இரவு காவல் அமைச்சர். பெயர் எது செயல் எது? பெயர்ன்றது குழவி அமுதன் மரம் இனியன் இது மாதிரி இதன் பெயரை வந்து தனியாக எடுத்தணும். செயல்னால் படித்தான், எழுதினான், விளையாடினான், அழுதான்றது செயல், அதை தனியாக எடுத்து வைக்கணும். இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். குழவி பாடம் படித்தால். பெயர் குழவி பாடம், செயல் படித்தால். இரண்டாவது, அமுதன் பந்து விளையாடினான். பெயர் அமுதன் பந்து, செயல் விளையாடினான். மூன்றாவது, மரம் செழித்தது. பெயர் மரம், செயல் செழித்தது. புதிருக்கு பொருத்தமான படத்தை பொறுத்துக. பதுங்கிச் செல்வேன் பாய்ந்து இரையை பிடிப்பேன் நான் யார். புலி என்ற பிக்சரை நாம் மேட்ச் பண்ணோம். இரவில் விழித்தும் பகலில் தூங்கியும் வாழ்வேன், என் கண்களை எல்லா திசையிலும் திருப்புவேன் நான் யார். ஆந்தை. என் காதுகள் நீண்டிருக்கும் வேகமாக ஓடுவேன். கேரட் எனக்கு மிகவும் பிடிக்கும் நான் யார். முயல். எந்த விலங்கிற்கு எந்த பணி? நாம் அந்த லெசனில் பார்த்தோம் இல்லையா, தனித்திறமை லெசனில் எந்தெந்த விலங்குக்கு என்னென்ன பணி கொடுத்தாங்கன்னு. இப்போ இங்கே அந்த விலங்குகளுடைய படத்தை கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. முதலாவது, விலங்குகள் பணிகள். சிங்கம் படைத்தளபதி, ஆந்தை இரவு காவல், ஆமை சமையல் வேலை, முயல் பொருள்களை சேகரிக்கும் வேலை. வினா விடை, புலிராஜா படைத்தளபதி பொறுப்பை யாருக்கு கொடுத்தார்? புலிராஜா படைத்தளபதி பொறுப்பை சிங்கக்குட்டிக்கு கொடுத்தார். இரண்டாவது, ஆந்தைக்கு என்ன பதவி கொடுக்கப்பட்டது? விடை ஆந்தைக்கு இரவு காவல் பதவி கொடுக்கப்பட்டது. மூன்றாவது,
காட்டில் விலங்குகள் கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது? புலி. நான்காவது, கரடி எந்தெந்த விலங்குகள் தகுதியற்றவை என கூறியது? முயல், ஆமை, கழுதை. ஓகே குட்டீஸ், இது வரைக்கும் புரிஞ்சுதா? இந்த லெசனில் இருக்கிற ஒன் வேர்டை, க்வெஸ்சன் ஆன்சர் இதெல்லாம் படித்து எழுதி பாருங்கள். அடுத்த வகுப்பில் புதிய பாடத்தை பார்க்கலாம். நன்றி.